சட்டம் அறிவோம் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு நேயர் கேட்டிருந்தார், அதாவது அவர் கேட்டது என்னவென்று சொன்னால், முஸ்லிம்கள் விவாகரத்து பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டார். அது என்னவென்று சொன்னால், ஒரு முஸ்லிம் பெண் விவாகரத்து விருப்பம் கிடையாது. கணவர் என்ன செய்கிறார் என்று பார்த்தால், ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய கணவர் அவருக்கு தலாக் கொடுத்து விடுகிறார். முஸ்லிம் பெண்ணுக்கு தலாக்கு, அவருடைய கணவர் வந்து தலாக்கு கொடுத்து விடுகிறார். ஆனால் அவருடைய மனைவிக்கு விருப்பம் கிடையாது. இது போல சூழலில் என்ன செய்வது என்று பார்த்தால், ஒரு முஸ்லிம் பெண் என்பவர் 1880 ஆஜியா சட்டம் வந்தது. அதில் என்ன சொல்கிறது என்று நாம் பார்த்தால், முஸ்லிம் திருமணங்கள் பதிவு மட்டும்தான் செய்ய முடியும், ஆனால் விவாகரத்து தலாக்கு அதில் கொடுக்கப்படாது. விவாகரத்து கொடுப்பது கிடையாது. ஆகையால் அந்த பெண் என்பவர், முஸ்லிம் பெண் என்பவர் உயர்நீதிமன்றத்தை அணுகி நல்ல ஒரு விவாகரத்து சம்பந்தமான மனுவினை தாக்கல் செய்து அவர் நீதியை பெற்றுக்கொள்ளலாம். இதைதான் சொல்கிறது முஸ்லிம் சட்டம். கணவர் என்பவர் தலாக் கொடுத்து விட்டார், பெண் என்பவர் தலாக் கொடுக்கப்படவில்லை. விவாகரத்து முடிந்துவிட்டது என்று பார்த்தால் கிடையாது. இது போல சூழ்நிலையில் அவர் நீதிமன்றத்தை அணுகி அந்த பரிகாரத்தை என்னவென்று பார்த்து தீர்த்து கொள்ளலாம். நேயர்களே, சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் இதை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.